குஜராத் மாநிலத்திற்கு உடனடியாக வெள்ள நிவாரணம் கொடுத்ததை போல் தமிழ்நாட்டிற்கு ஏன் வழங்கவில்லை என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை தங்கசாலையில் நடைபெற்ற வடசென்னை வளர்ச்சித் திட்ட விரிவாக்க விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் பல்வேறு திட்டங்களின் மூலம் சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதாக பெருமிதம் தெரிவித்தார் பத்து கால அதிமுக ஆட்சியில் சென்னையை சீரழித்ததாக குற்றம் சாட்டிய அவர் தற்போது திமுக ஆட்சியில் சென்னை மீண்டும் புது பொலிவு அடைந்து வருவதாக கூறினார் சென்னையை வெள்ளத்தில் மூழ்கடித்ததைப் போல தமிழ்நாட்டை நிதிநிலைமையில் அதிமுக மூழ்கடித்ததாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு வெள்ளத்தில் மிதந்தபோது மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி ஓட்டு கேட்டு மட்டும் வருவது நியாயமாக என அவர் வினவினார் குஜராத்தில் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது அன்றைய தினமே ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டு பிரதமர் மோடி நிவாரணம் வழங்கியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டால் பிரிவினைவாதி என்கிறார்கள் என கூறினார் எங்களுக்கு இல்லை ஒரு கெண்ணில வெண்ணய இன்னொரு நான் சுண்ணாம அழுத்திருத்தமாக சொல்வது தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டுப்பற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்பெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள்